என் பேரையா, என் மகனுக்கு மகன், என் ரத்தத்தின் ரத்தம், நான் குதிக்காம என்ன செய்வேன்? அதேதான் எங்க கடவுளும் செய்கிறார். ஆட்களை அனுப்பிச்சுட்டு சும்மா இருக்கிறது இல்லை, அவரே நேரில் குதிச்சிடுறாரு. இந்த உடம்பு கொடுத்தா தாத்தாவுக்கே இப்படி இருந்தா, உடம்பு கொடுத்து உயிர் கொடுத்து அறிவு கொடுத்து எல்லாம் கொடுத்த பகவான் வராம இருப்பானா? கீழே இறங்கிடுவானா இல்லையா? பெருமான் அங்கே இருந்து புறப்பட்டார், நேர பட்டணத்தார்கிட்ட வந்துட்டான். மத்தியானம் 3 மணி. சாமி என்ன பசிக்குது? பசிக்குதா? மேல கோபுர வாசலுக்கு போங்க, ஒரு குடும்பி இருப்பான், அவன்கிட்ட கேளுங்க. குடும்பின்னு தெரியுமா? குடும்பத்தில் இருக்கவே இந்த சாமியார் சிவபெருமான் மேல கோபுர வாசலுக்கு வந்தார். குடும்பி யாரு? பத்திரகிரி மகாராஜா. ஒரு நாயி, ஒரு திருவோடு, இதுதான் குடும்பம். அவர் அங்கிருந்து வந்தாரா? கீழே கோபுர வாசலுக்கு போனேன், ஒரு சாமியார் இருந்தார், கேட்டேன். இதெல்லாம் இவர் யாரு கேட்டார்? இது சொல்றதுக்காகத்தான் வந்தார். சாமியார்கிட்ட கேட்டேன், மேல கோபுர வாசலுக்கு போங்கோ, ஒரு குடும்பி இருப்பான்னு சொன்னாரு. அந்த குடும்பி நீங்க தானா? குடும்பியா? குடும்பத்தில் இருக்கவனா? சம்சாரியா? நானா? நான் சன்னியாசி இல்லையா? குருநாதன் என்ன சம்சாரின்னு சொல்லிவிட்டான்னா அதுல ஏதோ கருத்து இருக்கு. எனக்கும் குருநாதனுக்கு என்ன வித்தியாசம்? இந்த திருவோடு, இந்த நாயும் இதானே என்ன குடும்பியாக்கி பிடிச்சு திருவோட்டை தூக்கி நாய் மண்டையில போட்டார். திருவோடு உடஞ்சது, நாயும் செத்துது. என்ன அர்த்தம்? சன்னியாசிக்கு திருவோடு கூட கையில இருக்கப்படாது. திருவோடு வச்சு மத்தியானம் சாப்பிட்டு மிச்ச சாதத்தை தண்ணி ஊத்தி ராத்திரிக்கு ஆகும்னு வச்சிருந்தா அவன் சம்சாரி, சன்னியாசி இல்லை. இப்படி பார்த்தா நம்ம ஊர்ல எவன் சன்னியாசி? அவனவன் 7 தலைமுறைக்கு சேர்த்து வச்சிருக்கான். பாருங்க அநியாயத்தை, முடிஞ்சு போச்சுங்க. கையில பிச்சை, பத்திரகிரி மகாராஜா கையில பிச்சை எடுப்பாரா? 2 கையிலையும் ராஜா எடுத்த பிச்சை, ராஜா எடுத்த பிச்சை பட்டினத்தாருக்கு நீட்டுவார. 3 கவளை அவர் சாப்பிட, 3 கவளை இவர் சாப்பிட, கையை தட்டிட்டு போயிட்டார். 16 வருஷம் ஓடிடுச்சு. 2 பேரும் தாடி மீச வயசானவங்க. காசி ராஜா பொண்ணை கூட்டிக்கிட்டு வர, பொண்ணுக்கு 16 வயசு, அழகான பொண்ணு. நேர வந்தது, பத்திரகிரியார் காலில் விழுந்து காலை பிடிச்சிக்கிச்சு. என்னம்மா, எனக்கு நீங்க தான் எல்லாம். என்ன சொல்றேன், எங்க அப்பா கல்யாணத்துக்கு ஏற்பாடு பண்ணாரு, எனக்கு கல்யாணம் வேண்டாம், உங்க திருவடியில நான் கடந்து உங்களுக்கு திருத்தொண்டு செய்யணும். என்னடா இது பம்பா இருக்கு, இது யாரு, ஏன் இப்படி, மகாராஜா என்ன? ஆமா, அந்த பொண்ணு அப்படித்தான் சொல்ற, அதான் கூட்டிக்கிட்டு வந்தேன். ஏமா இப்படி உனக்கு விபரீத ஆசை? குருநாதா என்ன தெரியலையா? தெரியலையே அம்மா, உங்க எச்சில சாப்பிட்ட நாய் இப்ப காசிராஜா வீட்டுல பொண்ணா பிறந்திருக்கேன். 16 வருஷம் ஆச்சு எனக்கு, நீங்க தான் எனக்கு வேணும், உங்க திருவடி தொண்டு வேணும். ஓ, எச்சிய சாப்பிட்டா ராஜா வீட்டுல பொண்ணா பிறக்கலாமோ அப்படின்னு நம்ம நினைக்கிறோம். பத்திரகிரியார் என்ன நினைச்சார் தெரியுமா? இந்த பொண்ணு என் காலில் விழுந்துருச்சு, ஐயா ஒரு நாயின் திருவோடு இருந்ததுக்கே என்னை குடும்பின்றாங்க. இந்த பொண்ணையும் கூட்டிக்கிட்டு ஊர் ஊரா போனா என்னை என்ன சொல்ல மாட்டாங்க. என் குருநாதர் ஒருத்தர் அங்கே இருக்க, நேர குருநாதர்கிட்ட கூட்டிக்கிட்டு போயிட்டார். பட்டணத்து சாமி கீழே கோபுர வாசல்ல உட்கார்ந்துருக்கார். குருநாதா என்ன, உங்க எச்சில சாப்பிட்ட நாய்க்கு பிறவி வரலாமான்னு கேட்டார். சரிதானா, உங்க எச்சில சாப்பிட்ட நாய்க்கு பிறவி வரக்கூடாது, வந்துருச்சே. நமக்கு ராஜா வீட்டு பொண்ணு பெருசா தெரிஞ்சிச்சு, அவருக்கு பிறவி வரக்கூடாது. ஞானியினுடைய எச்சில் கிடைக்குமானால் பிறவி முடியணுமே. தெரியலப்பா, எனக்கு குருநாதர் மகாலிங்கம் அங்கே வா. உள்ள கூட்டிக்கிட்டு போனா மகாலிங்க சுவாமி சன்னதி ஜோதி உண்டாயிற்று. முதல்ல இந்த பொண்ணை இழுத்துக்கிட்டார், அப்புறம் பத்திரகிரியாரை இழுத்துக்கிட்டார், அப்புறம் காசிராஜாவை இழுத்துக்கிட்டார். சிவபெருமான் பட்டணத்தாரை நிறுத்திட்டார். எப்படி இருக்கணும்,
ஜோதியில மூணு பேரும் கலந்துட்டாங்க. இவரு, நான் தான் வாத்தியாரு, பயனெல்லாம் பாஸ் பண்ணி விட்டேன், நான் ஃபெயிலா போயிட்டேனே. அழுவாரா மாட்டாரா? நான் தானையா குருநாதே, என்னைய விட்டுட்டியடா ஐயா, நீ இன்னும் பாடணும், என்ன நீ நிறைய பாடணும். எந்த ஊர்ல பேய் கரும்பு தித்திக்குமோ அங்க வா போ. பேய் கரும்பு கசக்கும், கரும்பை தூக்கிக்கிட்டு ஊர் ஊரா சுத்துறாரு. எல்லா ஊர்லயும் பேய் கரும்பு கசக்குது. மதுரைக்கு போனார், கன்னி வனநாதா, கன்னி வனநாதா, எல்லாரும் கடம்ப வனம் நாங்க, இவர் மீனாட்சியை வச்சு கன்னி வனம்னார். திருவையாற்றுக்கு போனார், என்னை வச்சு எரிச்சு எரிச்சு மண்ணு தணலா போச்சு, வானம் புகையா போச்சு, தாய்மார்கள் உடம்பு அறுத்து போச்சு, என்னை பண்ணி பண்ணி பிரம்மா கை ஓச்சு போச்சு, இதெல்லாம் நிறுத்தணும், எனக்கு பிறவி வேண்டாம் ஐயா. மண்ணுந்தடலார வானும் புகையார, எண்ணறிய தாயும் இழைப்பார, பண்ணு மயன் கையாரவும் அடியேன் காலாரவும் கண்பார் ஐயா திருவையாரா. ஒன்னும் புண்ணியமில்லை. மாதா உடல் சலித்தாள், வல்வினை என் கால் சலித்தேன், வேதாவும் கை சலித்து விட்டானே, நாதா இருப்பையூர் வாழ் சிவனே, இன்னுமோர் அன்னை கருப்பையூர் வாராமல்கா. பேய் கரும்பு இனிச்சலை. கடைசி திருவொற்றியூருக்கு போயிட்டார், கடற்கரை கடிச்சு இழுத்தார், இனிச்சது. ஆகா இங்கேதான் மோட்சம். குழந்தைகள்லாம் விளையாடுது, தம்பிங்களா என்ன விளையாட்டில் சேர்த்துக்கிறீங்களா? உனக்கு என்ன விளையாட்டு தெரியும் ஐயா? நீ கூடைய போட்டு மூடிவிட்டா, நீ துறக்கும் முன்னால நான் வெளியில வந்து அங்க நிற்பேன். நிஜமா? ஆமா. புரிய தோண்டு தோண்டன, உள்ள உட்கார்ந்தார், கூடையை போட்டு மூடன, திரும்பன, அங்க வந்து நிற்கிறார் சாமி. ஆகா இது நல்ல விளையாட்டு, எங்களுக்கு தெரியாத விளையாட்டு. 8 மணி வரைக்கும் விளையாண்டார். தம்பிங்களா 8 மணி ஆச்சு, இல்லை 8 தாண்டிச்சு, வீட்டுக்கு போங்கோ, வீட்டுக்கு போங்கோ. எல்லா பயலும் வீட்டுக்கு போறான். இங்க பாப்பா ஒரு குழிய தோண்டு தோண்டினான், என்ன கழுத்தாளம் புதைச்சு விடு. புதைச்சு விட்டாங்க, தலை மட்டும் வெளியில இருக்கு. தம்பிங்களா போயிட்டு போகலாம், போயிட்டு வாங்க. எல்லா பயலும் போயிட்டேன். ராத்திரி 10 மணி, ஒரே ஒரு பையன் ஒரு ஒரு சட்டியில சோறு எடுத்துக்கிட்டு வரேன், தண்ணி கஞ்சி சோறு. சாமி என்ன? என்னடா உங்களுக்கு பசிக்குமில்ல, அதான் சாப்பாடு கொண்டாந்துருக்கேன். புதைச்சு விட்டான்ல, எப்படி சாப்பிடுவாரு? சாமி சாப்பாடு கொண்டாந்துருக்கேன் சாமி. சரி, உனக்கும் முடிஞ்சு போச்சு, உனக்கும் முடிஞ்சு போச்சு, சாப்பாட்டை வாயில வை. 3 கவளம் சாப்பிட்ட, நீ சாப்பிட்டியா? சாப்பிட சாப்பிட. 3-4 கவளம் சட்டி அந்த ஓரத்தில் வை, என் முன்னால குப்பரப்படு, தூங்கு. ஏதோ மந்திரத்துக்கு கட்டுப்பட்ட மாதிரி பையன் குப்பரப்படுத்தான். இவர் தலை இங்கே, பையன் இங்கே, முடிஞ்சுது விடிஞ்சுது, எல்லாரும் பார்க்குறாங்க சிவலிங்கமும் நந்தியும். இன்னைக்கு இருக்கு திருவொற்றியூர், பட்டினத்து பிள்ளை சிவலிங்க வடிவுற பாடிரும் பாமாலைகள், திருவொற்றியூர் மேவி வாழ்வு மரநாயகா, சிறுவரை முழக்கி அருளே சிறியனேன், ஆணவ இருப்பறவை ஓடவே, சிறுவரை முழக்கி அருளே. பத்திரகிரியாருக்கு மோட்சம் முன்னாலே, பட்டினத்தாருக்கு மோட்சம் பின்னாலே, திருவிளையாடல் பண்ணது யாரு? சிவபெருமான். நிறைய கதை எப்படி என்கிட்ட இருக்கு, எல்லாம் நம்மளை யார் எடுக்கிறா? சிவபெருமான் எடுக்கிறார். பைநாகரன் நாகப்ப செட்டியாருன்னு ஒருத்தர், மீனாட்சி கோயில் கோபுரத்தை கட்டினவர், வடக்கு கோபுரத்தை, அம்பாள் அவரை எடுத்தார். சிவயோக சுவாமி யாழ்ப்பாணத்திலே வாழ்ந்த மகான், தமிழ்நாட்டில இருந்து ஒருத்தர் பிரசங்கத்துக்காக போனார். ஆசா ஞான சம்பந்தம் பெரியவர், எங்களுக்கெல்லாம் குருநாதர் மாதிரி வாழ்ந்தவர். ஆசா ஞான சம்பந்தம், அவங்க அப்பா பெருஞ்சல் விளக்கனார், சரவண முதலியார், பெரியவரான முதலியார் பேசினா யாரும் அசந்து போவாங்க, அப்படி பேசுவார். அவருடைய பிள்ளை ஆசா அரசங்குடி, சரவண முதலியார் மகன் ஞான சம்பந்தம். அப்பாவோட சண்டை ஒட்டு காதல் கல்யாணம், அப்பா சண்டை ஒட்டார், காதலிச்ச பொண்ணு ராஜம்மாள்னு பேரு. இவர் ஒரு கல்லூரியில் பேராசிரியர், பச்சையப்பன் கல்லூரி.
சின்ன வயசு, சுமார் 30. அப்பா கூட சண்டை, குடும்பம் நடத்திக்கிட்டு இருக்கார். சொற்பொழிவுக்கு இலங்கைக்கு கூப்பிட்டாங்க. இலங்கையிலே 10 நாளைக்கு மேல சொற்பொழிவு. இலங்கை தமிழ் மக்கள் அன்றும் இன்றும் சைவத்தையும் தமிழையும் இரண்டு கண்ணாக போற்றி பாதுகாத்தவர்கள். நல்ல பேச்சு எல்லாரும் கேட்கிறாங்க. முத நாள் யோக சுவாமியை போய் பார்த்துட்டு வந்துட்டார். மறுநாள் பேசினார். மூணாம் நாள் காலையில எழுந்திருச்சார். ஆனார் சத்தமே வல்ல, தொண்டை அழைச்சு போச்சுங்க. பேச்சு போனா என்ன ஆச்சு? புலப்பே பேச்சிட்டேன். கல்லூரி பேராசிரியர், இதில் அப்பாவை வேற விரோதம் பண்ணி கல்யாணம் வேற பண்ணியாச்சு. அவளையும் காப்பாத்தணும். நாளைக்கே 2-3000, அதையும் காப்பாத்தணும். பேச்சு போச்சு, தொண்டையில சத்தமே வல்ல. ஆண் வாய திறந்தார், சத்தம் அல்ல. எப்படி இருக்கும்? டாக்டரை கூட்டிக்கிட்டு வந்தாங்க, ஏற்பாடு பண்ணவங்க. டாக்டர் வந்து பார்த்தார், வெளியில வந்தார். சென்னைக்கு போக சொல்லுங்க, ஒன்றும் பண்ண முடியாது. தொண்டை இவ்வளவுதான், நரம்பு கட்டாயிடுச்சு. ஒன்று அந்த காலங்க 50-60 வருஷத்துக்கு முன்னால, என் கணக்கு சரியா இருந்தா 70 வருஷத்துக்கு முன்னால, ஒன்றும் பண்ண முடியாது. ஐயாவை பிளேன்ல ஏற்றி, பிளேனா கப்பல்ல, அந்த காலம் கப்பல் தாங்க, ஏற்றி விடு, கலைமன்னாரில் ஏற்றி விடுன்ட்டார். இவருக்கு எப்படி இருக்கும்? வாழ்க்கையே போச்சே, ஐயோ. இன்னைக்கு பிரசங்கம் ஒரு பக்கம், கண்ணீர் விட்டார். எல்லாரும் சொன்னாங்க, யோகசாமி கிட்ட போய் காலில் விடு. ஒரு குடிசைக்குள்ள உட்கார்ந்து இருக்கார் யோகசாமி, வெள்ள வெட்டி சாமியார். நம்ம வள்ளல் பெருமான் மாதிரி பரமஞானி. எப்பவோ முடிந்த காரியம். என்ன அர்த்தம்? நீங்க இங்க வந்து கேட்க வேண்டும் என்பதும், நான் 3 நாளைக்கு பேச வேண்டும் என்பதும் எப்பவோ முடிந்த காரியம். ஒரு பொல்லாப்பும் இல்லை. 5-6 வாக்கியம், மகா வாக்கியம். யாரு சொன்னா? யோக சுவாமிகள். குடிசைக்குள்ள உட்கார்ந்து இருக்கார் சாமி. ஆசா ஞான சம்பந்தம் அங்க போயிட்டார். கண்ணீர் விட்டு காலில் விழுந்துட்டார். அழுது பேச முடியல. என்னத்தை சொல்றது? தேவாரம், திருவாசகன், திருவாய்மொழி, 4000 திவ்ய பிரபந்தம், பெரிய புராணம் எல்லாம் இங்க நிக்குது. இங்க வல்ல சார், இப்ப புரியுதா? கடவுளா பார்த்து பேச சொன்னாத்தான் பேச்சு, இல்லாட்டி போச்சு. தூங்கையில வாங்குகிற மூச்சு கொஞ்சம் சுழி மாறி போனாலும் போச்சு. பேச்சு பேச்சென்னும் பெரும்பூனை வந்தக்கால், கீச்சு கீச்சென்னும் கிளி. பேசிக்கிட்டு இருக்கிற கிளி பூனைய பார்த்தா கீச்சு கீச்சென்னு கத்தும். தொண்டை போனா அதானும் முடியாது. கடவுள் கொடுத்தா தானே பேச்சு. அழுதார் யோக சுவாமி. திரும்பினார். இவருக்கு நல்ல நேரம். அந்த பரம ஞானி அப்படி திரும்பி பார்த்தார். தண்ணி எடுத்து தெளிச்சிருக்கார். தீர்த்தம் கொடுத்து குடிக்க சொல்லியிருக்கார். ஒரு வார்த்தை சொன்னார், போ. சேக்கிழானையும் கம்பனையும் நாம தானே வெட்டி புதைக்கணும். எப்படி வார்த்தை? சேக்கிழானையும் கம்பனையும் நாம தானே வெட்டி புதைக்கணும், போ. இவருக்கு ஒன்னும் புரியல. 5 நிமிஷம் ஆச்சு. ஆனார் சத்தம் வருது, பேசிவிட்டார். அதுக்கப்புறம் 60 வருஷம் பேசினார். 87 வயசுல ஆண்டவன் திருவடி அடைஞ்சார். 100-ஆண்டு விழா முடிஞ்சு போச்சு. எனக்கு ரொம்ப வேண்டியவர் அவர். 100-ஆண்டு விழாவில் எனக்கு பட்டமெல்லாம் கொடுத்து பாராட்டினாங்க. சாமி சொன்னார், சரவண முதலியார் பிள்ளை செத்து போயிட்டான், யோக சுவாமி கொடுத்த தொண்டையோட பிள்ளை இப்பத்தான் உசுரோட இருக்கான். இதை யாரு கொடுத்தா? யோக சுவாமி. ஆசா ஞான சம்பந்தத்தை சிவபெருமான் யோக சுவாமி மூலம் சிக்கனை பிடித்தார். சரிதானே? நம்முடைய சிவபெருமான் நம்மை ஒரு ஆள் மூலம் வந்து கப்புன்னு இழுத்து பிடிச்சுக்கிறார். என்னை உங்கள் பால் ஐயா, ஒண்ணு தாமோதரன் ஐயா, நம்ம வெங்கடேஷ், எல்லாரும் மூலமும் இழுத்து பிடித்து விட்டார். சிக்கனம் பிடித்த சிவபெருமான். இன்னும் நிறைய சொல்லலாம், மன்னித்து கொள்ளுங்கள். மணி அதிகமாகி விட்டது. எல்லாரும் காலத்துக்கு கட்டுப்பட்ட பெருமக்கள். எனக்கு ரொம்ப மகிழ்ச்சி. என்ன தெரியுமா? இத்தனை பேர் தினமும் வந்து கேட்கறது. நான் தனியா பேசினா அது தனி சொற்பொழிவா இருக்கும்.
சில இடங்கள்ல அப்படித்தாங்க.